குறைவாக இருந்தாலும் அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் ஆண்டவர். Our God is a God of peace. ஜீவன் இருந்ததுனாலே மூன்றாவது நாள் அவர் உயிரோடி இருந்தார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள். If you look unto Jesus, you will live. There's life in Jesus Christ. Life is nowhere என்று சொல்கிற இடத்திலே தான் அவர் ஜீவனை கொடுக்கிறது. Life is now here. Life is now here. Jayika parandirukara. You are going to win. Ni jayika than pogura. You are going to succeed. Ni sadhika than pogura. You are going to achieve. Ni sadhithu vittu than poi. You will achieve and go. Jayika parandavan. You are going to win. Ni saga parandavan alla. You are not going to die. Ni paraka parandavan. You are going to fly. தேவ சித்தமா இல்லையா அப்படின்னா ஒரே ஒரு வழிதான், மீட்டர் தான் இருக்குது. உன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எபேசியர் 6:6 வாசிங்கள். மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். உரமேன் சொல்லுங்க சத்தமா. ஊழியம் கூட தேவ சித்தத்தின்படியமாக தான் நம்ம செய்யணும். உரமேன் சொல்லுங்க. எந்த ஊழியமாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு அதை சொல்லும்போது மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். மனுஷனுக்கு அவன் பிரியப்படுத்தணும் அப்படின்னம்னா அது பார்த்தீங்கன்னாக்கா அது தேவனை பிரியப்படுத்த முடியாமல் ஆகிடும். உரமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாக நாம் அதை செய்கிற பட்சத்தில் தேவனுடைய இதய துடிப்பை நாம் அறிந்து கொள்ள முடியும். உரமேன் சொல்லுங்க. இயேசுவின் ஊழியம் என்ன தெரியுமா? உரமேன் சொல்லுங்க. இயேசுவை பிரசங்கிப்பது மட்டுமே ஊழியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்றார், வி ப்ரீச் ஜீசஸ் க்ரூசிஃபைட். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். உரமேன் சொல்லுங்க. உரமேன் சொல்லுங்க. எது குட் நியூஸ் சொல்லுங்க. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ் மட்டும் தான் குட் நியூஸ். நீங்க சொல்ல வேண்டியது யாரை? இயேசுவையே சொல்லுங்கள். அது தேவனுடைய சித்தம். எபிரேயர் 13:21. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களை நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பவுல் சொல்றார் பாருங்க, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. எதுக்கு உங்களை சீர்பொருந்தும் பண்றாருனா, எதுக்கு நற்கிரியைகளை சீர்பொருந்த பண்ணுகிறார்னா, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய. உரமேன் சொல்லுங்க. ஜீசஸ் நேரா வந்து சொல்ல மாட்டாரு, இது பாருங்க, இது பாருங்க, இதுதான் ஜீசஸ். உரமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய சித்தத்தை செய்வதற்காக. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது அவர் சித்தத்தை செய்ய? எத்தனை பெற்றோருக்கு பிள்ளைகள் நான் சொல்றதான் என் பிள்ளை கேட்கணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? ஆசை இருக்குல்ல, இருக்குல்ல.
அப்போ அவர் என்ன நினைப்பாரு, ஏன் புள்ள ஏன் வார்த்தையை கேட்கணும்னு அவர் விரும்புவாரா, விரும்ப மாட்டாரா சொல்லுங்க எல்லாரும், ரமேன் சொல்லுங்க. ஹலலூயா, ஹலலூயா. ரைட், இன்னொன்னு சொல்லித்தரேன், யாக்கோபு 4:15. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். பவுல் சொல்றாரு, எல்லாம் ஓகேதான், ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்படி சொல்ற ஆள் தான் ஃபயர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ப்ராஃபசி நடந்தது நடந்து போச்சு, இனி வர்ற காலத்தில் பார்த்துட்டியா, உன் பார்வைக்கு நல்லா இருக்கா, மனசுக்கு பிடிச்சிருக்கா, செய்யக்கூடாது ஒரு அமேன் சொல்லுங்க. வந்துட்டு ஜபத்தில் வச்சுட்டு நாங்கள் ஆண்டவர் சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் அப்படின்னு காத்துருங்க. அதுதான் தேவ சித்தம்னா உங்க கூட ஒட்டும், அது தேவ சித்தம்னா தானா வெட்டும் ஒரு அமேன் சொல்லுங்க. 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தியமா இருக்கு சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க, எனக்கு சத்தியமா இருக்கிறது, அது பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவர் நிலைத்திருப்பீர்களாக. தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கணுமா, சத்தியமா அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிக்கணுமா, இதுதான் சத்தியம் அப்படின்னு தெரியணுமா, உங்களுக்கு தேவை அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அந்த ஆவியானவர் தான் உங்களை நடத்துவார். ஒரு அல்லேலூயா. தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி, பகுத்தறியது எப்படி, சத்தியமா, உண்மையான்றது வேற சத்தியமான்றது வேற. யாராவது பதில் சொல்லுங்க, உண்மையான்றது என்ன அர்த்தம், கொஞ்சம் டூப் இருக்குதுன்னு அர்த்தம், வராமே சொல்லுங்க, சத்தியமான அர்த்தம், அது வேற சத்தியம் எங்கேயுமே கிடையாது, சத்தியம்னா அவர் தான் சத்தியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அங்க பொய் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உண்மை கிடையாது, உண்மை வேற சத்தியம் வேற. ஞாபகத்துல வச்சுங்க, உண்மையா நான் சொல்றேன்பா அப்படின்றதுக்கும் சத்தியமா சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு அமேன் சொல்லுங்க. அப்போ நான் சொல்ற இயேசு சத்தியமா இருக்கிறார், ஹல்லேலூயா. அவரே உங்களை சத்தியத்துக்கு நேரா வழி நடத்துவார். எப்ப விடுதலை வரும், குமாரன் விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள், அது வேற. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு, அது வேற. ட்ரூத் என்னன்னு தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு விடுதலை தான், அது வரைக்கும் விடுதலை வராது. ஒரு ஹல்லேலூயா. ரைட், ஒன் மோர், யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம், ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பா. படிக்கிட்டா, படிக்கிட்டா, யாருக்கு செவி கொடுப்பார், ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து. போதாது, தேவ பக்தி இருந்தா போதாது, தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். எத்தனை பேர் பிடிச்சிருக்க வசனம், ஹல்லேலூயா. தேவ பக்தி இருந்தா போதாது, அதோட தேவ சித்தத்தை செய்தால் அவர் அவனுக்கு செவி கொடுப்பார். Matthew 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. வராமே சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, யார் பரலோகம் போவாங்கன்னு ஒரு டவுட் இருந்ததா, வராமே சொல்லுங்க. சொல்லிட்டா யார் போவாங்கன்னு,
ஒரே ஒண்ணுதான், வேற வழி கிடையாது. அல்லேலூயா. யாரானா இருக்கலாம், த்ரூ அவுட் தி வேர்ல்ட், முழு உலகத்துல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின், இதை சொன்னது ஜீசஸ் நாஸ் கிடையாது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் கீழகிறதா. அப்புறம் படிச்சுங்க வீட்டில், சரியா? பரலோகம் போறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணுமே. ஹல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க ஹெவனுக்கு போகும்போது ஜீசஸ் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பாரு, ஜீசஸ் டு யூ நோ மீ? அவர் கேட்பாரு, ஹூ ஆர் யூ? நான் சொல்ல, பைபிள் இருக்கு. ஒரு ஹல்லேலூயா. யார் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவர்கள் தான் பரலோகம் போக முடியும். ஆமென். இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையத்தாரும். இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையத்தாரும். இயேசு ராஜா, ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளம் எல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளம் எல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரோ, உம்மிதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உம் சுத்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். உம்மிதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உம் சுத்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். உம்மிதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உம் சுத்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். சொல்லுங்க, உம்மிதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உம் சுத்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். இயேசு ராஜா, உங்க இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையத்தாரும். கவனிங்க, எத்தனை பேரு உட்கார்ந்து ஜோம் பண்ணும்போது உங்க இருதயத்தை உங்க விருப்பத்தை அவருக்கு சொல்லியிருக்கீங்க இது வரைக்கும்? என்னைக்காவது ஒரு நாளாவது முட்டி போட்டு உபவாசத்தோடு உங்க விருப்பம் என்னன்னு யாராவது கேட்டது உண்டா? உங்க விருப்பத்தை லிஸ்ட் போட்டு சொன்னீங்கல்ல, என்றாவது ஒரு நாள் முழங்கால் படிட்டு உங்க விருப்பம் என்னன்னு கேட்டதுண்டா? கேட்டுட்ட சருத்திரத்தை தேவன் மாத்துவா. உங்க விருப்பம் என்ன? ஒரு நாள் நான் கேட்ட அவர் சொல்றாரு, பா எல்லாம் அவங்க விருப்பம் கேட்டாங்கப்பா, என் விருப்பம் இல்லை கேட்கலப்பா. இன்னைக்கு கேட்டுதான் பாருங்க, உங்க விருப்பம் என்ன? நான் செய்யறேன். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா செய்வார, சொல்லுவார. ஒன்னு தேசனிகர் 4:3, நீங்கள் பரிசுத்தமாக உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடி நீங்கள் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஒரு அமேன் சொல்லுங்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயத்துக்கு வரும்போது இன்னொரு வசனம் சொல்றேன் படிங்க, அதையும் படிச்சுட்டு சொல்றேன். 1 Thessalonians 5:18 படிங்க, 1 Thessalonians 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவ சித்தம். சரி, எதெல்லாம் தேவ சித்தம்? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், ரைட். நம்பர் 2, ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது, எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்?
ஸ்தோத்திரம் பண்ணோம். மூணு நோட் பண்ணிங்க, ஒன்னு பேதுரு 2:15, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எது தேவ சித்தம்? ஒரு ஆளு புத்தி இல்ல அப்படின்னா அவன் அறியாமையை அடக்கணும்னா நன்மை செய், அது தேவ சித்தம். ஒரு அல்லேலூயா சொன்னாரு, நன்மை செய்வது தேவனுடைய. நீ பாட்டு நன்மை செய்ப்பா, யாருன்னா என்ன பண்ணட்டும்பா, நீ நன்மை செய்ய, அது தேவ சித்தம். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட், ஒன் மோர். யோவான் 6:39, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. எது பிதாவின் சித்தம்? ஒன்றையும், எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தம். ஒரு அமேன் சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், கடைசி நாளில் எல்லாரும் எழும்பணும், எல்லாரும் உயிரடையணும், அதுதான் தேவ சித்தம். கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், எல்லாரும் எழும்பணும், அதுதான் தேவ சித்தம். ஒரு அமேன் சொல்லுங்க. அடுத்து இன்னொன்று சொல்லித்தரேன், யோவான் 6:40, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிற எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாக இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் யார் விசுவாசமாயிருக்கிறானோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா. 1 பேதுரு 4:19, ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். தேவனுடைய சித்தத்தின்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடு வருமா வராதா? பாட்டு வரும், பாடும் வரும். ராமன் சொல்லுங்க, பாடு வரலன்ற பிரசங்கம் துருபதேசம். ராமன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவின் மணிப்பர்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும், கிறிஸ்து வேணான்றது தப்பு. அவருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும், அவர் வேணான்றது தவறு. பாடு வரும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாடு வந்த உடனே சுதந்திர கூடாது. சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா கொஞ்ச நாள் தான் பாடுனா, கடைசி வரைக்கும் பாடு இல்ல. 10 நாள் சொல்லுங்க, 10 நாள், 10 நாள் சொல்லுங்க. சில பேருக்கு 20 நாள், சில பேருக்கு 1 மாசம், சில பேருக்கு 1 வருஷம் பாடு அனுபவிக்கிறவர்கள் எங்க உட்காருவாங்க தெரியுமா? சிங்காசனத்தில் உட்காருவார்கள். ஒரு அல்லேலூயா. எபிரேயர் 10:36 வாசிங்க, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. பிரமன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறணும்னா ஒரே ஒரு வழி, பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஒரு வார்த்தை சொல்றேன், பிடிச்சிருக்கா பாருங்க. பொறுமை ரொம்ப பிடிக்குதா பாருங்க, பிடிக்காத? பொறுமை, பொறுமை அதான இல்லைப்பா. ஃபாஸ்ட், எல்லாமே ஃபாஸ்ட். சாப்பாடு கூட ஃபாஸ்ட். முந்தி இருந்ததா ஃபாஸ்ட் ஃபுட்டு? இருந்ததா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ட்ராக்கு, ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், ஃபாஸ்ட் ஃப்ளைட்டு, அப்புறம் எல்லாம் ஃபாஸ்ட். தேவ சித்தத்தின்படி நீ வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது அடையணுமா? 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 ஒன்லி ஒன் கண்டிஷன், உனக்கு பொறுமை வேண்டியதா இருக்கிறது. 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ஆபிரகாம் கையிலே ஈசாக்கு வந்தது உண்மையானால் உங்க கையில ஒரு ஈசாக்கு வருவார். நான் சொல்லுகிற ஈசாக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம். பொறுமை, ஒரு அமேன் சொல்லுங்க. ஒரு நாள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை நீ பெற்றுக்கொள்வாய். ஒரு ஹல்லேலூயா. ஒரு நாள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை நீ பெற்றுக்கொள்வாய். இது ப்ராஃபசி.
ஒரு ஹல்லேலூயா. ரைட், ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வரப்போகிறது, தேவ சித்தம் இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா, உன் குழப்பங்கள்லாம் மாறப்போகிறது. ஆமே, எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு அவர் சித்தம் செய்யணும், எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு அவர் விருப்பத்தை செய்யணும், எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை, குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. தேவை எல்லாம் ஒன்று உங்களின் பாதத்தை அனுதினம் நாடியே. தேவை எல்லாம் ஒன்று உங்களின் பாதத்தை அனுதினம் நாடியே. மாட்டே பயந்திட மாட்டே, குழப்பங்கள் தேவையில்லை, எல்லாம் ஒன்று உங்களின் பாதத்தில் அனுதினம் நாடியே. அப்பா, இதுவரைக்கும் எங்கள் விருப்பம், எங்கள் எண்ணங்கள், எங்கள் சிந்தைகள், மனிதர் ஆலோசனைகள், ஆண்டவரே அறிவு, இவைகளை சார்ந்திருந்தோம். இன்று முதல் நான், எங்கள் சபை, எங்கள் ஊழியங்கள், எங்கள் தம்பிகள், தங்கைகள், பெரியவர்கள், வயோதிபர்கள், சிறுபிள்ளைகள், எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே அவர்கள் வீட்டிலே, வியாபாரத்திலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே செய்யப்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இந்த கட்டிடத்தை, இந்த ஊழியத்தை உள்ள, இது உள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை, உடைமைகளை, பொருட்களை ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். கம் கம் ஹோலி ஸ்பிரிட், கம் கம், லெட் தை கிங்டம் கம், லெட் தை கம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இப்போது இந்த ஆலயத்திற்குள் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let thy kingdom come. இப்போது முதல் ராஜ்யம் வருவதாக. உங்கள் ஜெபக்குறிப்புகளையும் தெய்வீக சாட்சிகளையும் மேலான காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய முகவரி: எப்பத்தா தெய்வீக ஊழியங்கள், 2 கீழ் 190 அம்மன் கோயில் தெரு, சந்தோஷபுரம், சென்னை 600073. தொலைபேசி எண் 8939977780, 8939977790, 0445551169. In English, Epatha Supernatural Ministries, 2/190, Amman Koil Street, Santoshapuram, Chennai, 600073. Our phone numbers: 8939977780, 8939977790, 0446551169. Our website: www.effatha.tv. Our email address: info@effatha.tv. Peace be with you.